வீடியோல நம்ம string and array ஓட length எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சோ string க்கு வந்து lengthன்ற method யூஸ் பண்ணுவோம். array க்கு வந்து lengthன்ற variable யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதாங்க difference. சோ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இங்க வந்து என் கூட கிளாஸ் கிளாஸ் நேம் வந்து டெஸ்ட் னு சொல்லி கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் main அதுக்குள்ள வந்துட்டு ஒரு அரே வேரியபிள் இன்டிஜர் டைப்ல ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல மூணு வேல்யூ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதுல வந்து ஏ டாட் லென்த் ஏன்றது இங்க வந்து இன்டிஜரோட ஐ மீன் அரேவோட வேரியபிள் நேம் வேரியபிள் நேம் டாட் லென்த்ன்ற வேரியபிள் ஃபைனல் வேரியபிள் லென்த்ன்ற வேரியபிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்கேன். எஸ்ன்ற வேரியபிள்ல வந்து ஜாவான்ற ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். எஸ் டாட் லென்த் ஆஃப் இப்ப எஸ்ன்றது வந்து இங்க வந்து என்னோட வேரியபிள் ஸ்ட்ரிங் வேரியபிளோட நேம் டாட் லென்த் ஆஃப் லென்த்ன்றது மெத்தட் ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் அவ்வளோதாங்க. அரேக்கு வந்து லென்த்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஸ்ட்ரிங்குக்கு வந்து லென்த்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ நான் கம்பைல் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜாவா சி டெஸ்ட் டாட் ஜாவா கம்பைல் ஆகுது. ஓகே கண்டிப்பாக ரன் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸ் டெஸ்ட். ஓகே ரன் பண்ணும்போது எனக்கு 3 and 4 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. த்ரீன்றது வந்து அரேவோட லென்த். அரேல வந்து 1, 2 and 3 வேல்யூஸ் இருக்கு. ஸோ த்ரீன்னு வந்திருக்கு. அண்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த் ஜேஏவிஏ இதில் வந்து 4 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து எனக்கு 4ன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள். அரேக்கு வந்து லென்த்ன்ற வேரியபிள் அண்ட் ஸ்ட்ரிங்குக்கு வந்து லென்த்ன்ற மெத்தட். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.